நம்ம எல்லாத்துக்கும் எரிமலையை பற்றி தெரியும். அந்த எரிமலை பலரோட வாழ்க்கையை அழிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோவில் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் மவுண்ட் பீலி. இது வந்து 1902 கரேபியன் தீவில் நடந்தது. இதில் வந்து 30,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த தீவு வந்து பிரிட்டிஷ்காரவங்க வாழ்ந்த தீவு. மவுண்ட் பீலின்னு ஒரு எரிமலை இருந்துச்சு. அந்த எரிமலை வந்து அந்த வருடம் ஏப்ரல் 23 புகைவிட ஆரம்பிச்சிச்சு. மே 3 வெடிச்சிருச்சு. வெடித்ததில் சுற்றி உள்ள 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கரிமேகம் சூழ்ந்தது. அந்த தீவுக்கு சூரியனையே மறைச்சிருச்சு. வெடித்ததில் லாவா உமிழ்கள் அந்த தீவில் ஒரு வரை கூட விடாமல் அனைவரையும் சாகடிச்சிருச்சு. அந்த லாவா தண்ணீர்லையும் விழுந்து 1 அந்த நீர் வந்து சூடாகவே இருந்துச்சு. நம்ம வீடியில் அடுத்து பார்க்கும்போது கிரகட்டோ. ஸோ இது வந்து இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. 1983 நடந்துச்சு. ஸோ இதில் 36,000 பீப்புள் செத்து போனாங்க. ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட்னா, இந்த மழை வெடித்து 200 TNT பாம் அளவுக்குள்ள ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்து. அந்த நடுக்கம் வந்து சுமார் 100 உள்ள அலையை கிரியேட் பண்ணிச்சு. இந்த சுனாமியால் வந்து அது பக்கத்தில் உள்ள 165 கிராமங்களை பாதிச்சு. அது மட்டும் இல்லாமல் தலைப்பரப்புலேருந்து 15 மைல் தூரத்துக்கு இந்த புகையெல்லாம் மேலே ஏறி அந்த பகுதியில் உள்ள சூரியனை மறைச்சிருச்சு. இதனால் பூமியோட வெப்பநிலை குறைஞ்சி அடுத்த 5 பிறகு தான் மறுபடியும் சமநிலைக்கு வந்துச்சு. ஸோ வாங்க அடுத்ததை பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோவில் 3 பார்க்கக்கூடிய விஷயம் மவுண்ட் டாபோரா. இந்த நிகழ்வு வந்து 1815 இந்தோனேஷியாவில் நடந்தது. இந்த நிகழ்வுனால 90,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. இது வெடிக்கும்போது அந்த மலையை மொத்தமாக சேர்ந்து வெடித்து சிதறிடுச்சு. இந்த மலையிலிருந்து வெடித்ததால் ஏற்பட்ட புகை தரப்பரப்பிலிருந்து 25 மைல் தூரம் மேலே இருந்துச்சு. பூமியின் வளிமண்டலத்தை அதிகமாகவே தாக்கிருச்சு. இதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலையை பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தாக்கத்தினால பனிகாலம் அப்படியே 6 மாறிடுச்சு. இதனால் அந்த இடத்தை சுற்றி உள்ள அனைத்து பயிர்களும் வீணாகிருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் அந்த வருடம் ஃபுல்லாக வெயில் காலமே கிடையாது. ஸோ அடுத்து பார்க்க போகிற இடம் குவேனா புட்டேனா. ஸோ இது வந்து பெருவில் இருக்குது. இது வந்து 1600 காலகட்டத்தில் நடந்துச்சு. ஸோ இதில் 2 மக்கள் இறந்து போனாங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு எரிமலை வெடித்து அது ஒரு பக்கத்தில் உள்ள 10 பாதிச்சு. இது வந்து எந்த அளவு பாதிச்சிச்சுன்னா, இங்கேருந்து 8,800 அந்த பக்கம் இருக்கிற ரஷ்யாவில் கடும் குளிரை ஏற்படுத்து. இதனால் பயிர்கள் எல்லாம் பாதிச்சு, விலங்குகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சு. அதனால் சமநிலை கெட்டு ரஷ்யாவில் 1/3 மக்கள் தொகை இறந்து போனாங்க. அடுத்து நம்ம 5 பார்க்கக்கூடிய விஷயம் லகி. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 1783 ஐஸ்லாண்டில் நடந்தது. இதில் வந்து 1,000,000,000 மக்கள் இறந்து போயிட்டாங்க. இதிலிருந்து வெளிவந்த நச்சு வாய்க்கள் சவுதி அரேபியா வர பரவி மேகம் கருமையாக 8 வரை நீடித்தது. இது வந்து ஐஸ்லாண்டில் கால்பாகம் மக்கள் தொகையை குறைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியாவில் 1,000,000 மக்கள் தொகையாக இந்த நச்சு புகையால் இறந்தும் போயிட்டாங்க. இதனால் கப்பலில் சென்ற மக்கள் வந்து திசையை கண்டுபிடிக்க முடியாமல் கடலிலும் தொலைஞ்சும் போயிட்டாங்க. இது வெடித்ததால் அமெரிக்கா வெப்பநிலை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அதனால் உணவு பயிர்கள் எல்லாமே அழிந்தன. இதன் காரணமாக அங்கு 1,000,000 மக்கள் இறந்தும் போயிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.